என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? டெலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. நாம தான் ஏதோ அவங்களோட இதுவாக இருக்குமான்னு தனி கம்பார்ட்மெண்ட்டு தனியாக உட்காந்துட்டு அங்கே ட்ரெயினில் போகிற வரதை சாப்பிட்டுட்டு டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லியெல்லாம் அப்போ தான் பார்க்குறேன்ச்சு நான். இந்த மண் உலகத்துக்கு வந்து காரைக்குடியில் பிறந்து நான் பார்த்த உலகம் எம்ஜிஆர் உலகம். நான் படித்த பள்ளி எஸ்எம்எஸ் ஹைஸ்கூலில் வரைக்கும் போனேன். பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, ஆறாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பேன். அந்த பெண்ணுக்கு மதுரைக்கு போனாலே ஏதாவது வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா ட்ரெயின் வருதுன்னா நான் அந்த தண்டவாளத்துக்கிட்ட நின்று இப்படி பார்ப்பேன். பார்த்து அங்கே சத்தம் வருதுன்னா குடுகுடுன்னு ஓடியாந்து இங்கே உட்காந்துப்பேன். ட்ரெயின் வந்துருச்சு வந்துருச்சு, ஒருவேளை ட்ராக்கை விட்டு மேலே ஏறி வந்துடுமா அப்படியெல்லாம் யோசிக்கிற ஒரு குழந்தை மனசு. இப்போ டெல்லியில் பார்க்கும்போது அவங்க பாஷைங்க மனுஷங்க அவங்க கலரு அந்த இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தன்னந்தனி பெண்ணாக பயணித்தவள். அங்கேருந்து ஜம்பு காஷ்மீர் பட்டான்கோட்னு அந்த ஆர்டர் என்னவோ ஒரு ஒரு வருஷம் மலைப்பிரதேசத்துக்கு நடுவில் ஹியூஜ் மலைக்கு நடுவில் பஸ்ஸில் என் பஸ்ஸு எனக்கு வாமிட்டிங் வரும். ஆனால் அடக்கிட்டு வாமிட்டிங்கில் எடுத்துக்கிட்டு சாப்பிட முடியல. கடுகு எண்ணெய், இந்த கடுகு எண்ணெயில் தான் முட்டை போடுவாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு ஒத்துக்கலை. அதனால் பட்னியாகவே அங்கேருந்து வந்து ஒரு வழியாக காஷ்மீருக்குள்ளே வந்தாச்சு. வந்து ஒரே சந்தோஷம் அடி மனசில், இத்தனை வேதனையும் தாங்கிட்டு போகிறதுக்கு இருந்தது எம்ஜிஆர் பார்க்க போகிறோம், எம்ஜிஆரை நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க போகிறேன்ட்டு அந்த ஒரே சந்தோஷத்தில் தான் அந்த இதில் போனேன். அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் கொடுத்தாங்க, நாலு பொண்ணுங்களுக்கு ஒரு ரூமு அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்போ புலியூர் சரோஜா அதில் சலீமோடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணாங்க. ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் அளவெடுத்தாங்க. எனக்கு ஒரு பெல் பாட்டம் மாதிரி ஒரு இது மாதிரி. இப்போ நான் காஸ்டியூமேட்டரை கேட்டேன், இல்லைங்க இது மாஸ்டர்கிட்ட கரெக்டாக கேட்டுக்குங்க, நான் பரதநாட்டியம் தான் ஆட வந்தேன். சினிமா டான்ஸில் நீங்கள் பெல் பாட்டம்லாம் கொடுக்குறீங்களே? இல்லை இல்லை, இது நீங்கள் தைக்க சொன்னாங்க தைச்சிட்டோம்னாங்க. சரி அப்புறமா கொடுப்பாங்க போல இருக்கு. அடுத்த நாள் காலையில் காஷ்மீரில் ஒரு ஆப்பிள் தோட்டம் பக்கத்தில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல் இடத்துல சாங் எடுக்கிறாங்க. அங்கே கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர், எல்லா டான்ஸர்ஸு யூனிட்டு கேமரா எல்லாம் பார்க்குறேன். ஷூட்டிங்கில் இதுதான் கேமராவா இதான் எல்லாம் பார்த்து எனக்கு ஒன்று ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஒரு 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 நல்ல அறிவுள்ள ஒரு குரங்கு குட்டியை நடுவில் விட்டு அது எல்லாத்தையும் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் கேமரா கிட்ட போய் நிற்பேன். கேமரா பண்ணுறத யாரும் பேசலைன்னா நான் தனியாக போய் உட்காந்துப்பேன். யாரும் இப்படியே தான் இருப்பேன். ஆனால் சந்தோஷமாக ஜுலு ஜுலு ஜுலுன்னு இருக்கு, குளிருது. அப்போ ஷார்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு தான் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு எம்ஜிஆருடைய ஷாட் வருது. எம்ஜிஆர் வந்து இறங்கிட்டார் வண்டியில், எம்ஜிஆர் வந்து வண்டியில் இறங்கிட்டார் வந்துக்கிட்டு இருக்காருன்னு ஒன்று நான் மறத்துக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தவ அப்படி எந்திரிச்சுட்டு வந்து பார்த்தேன். அங்கேருந்து நடந்தால் அதிரும் ராஜ நடைன்னு பாட்டில் அவரே படத்தில் வரும். அந்த மாதிரி அவர் அதிர்ந்து நடந்து வந்து அப்படி அவருக்குன்னு போட்ட சேரில் உட்காந்துருக்கிறாரு. நானும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த அவர் ஷார்ட்டு ரெண்டு ஷார்ட் எடுத்துட்டாங்க.
அப்புறம் நான் தனியாக உட்காந்துருக்கேன், எல்லோரும் அவர் இருக்கும்போது யாரும் இந்த யூனிட்டில் வேலை தான் நடக்கும், பேச மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, முன்னாடி பேசினாங்களா இல்லை இப்போதான் இப்படி இருக்காங்களா, அந்த வித்தியாசம் தெரியாது இல்லையா. அதனால் நான் யோசிக்கிறதெல்லாம் தரோம் படம் பார்த்தோம், அவர் இங்கே தானே உட்காந்துருக்காரு, நான் ஏன் இங்கே நிற்கணும், அவர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு நேராக குடுகுடுன்னு ஓடி அவர் சேரில் இப்படி உட்காந்துருக்காரு, நான் கீழே உட்காந்துக்கிட்டேன் அவர் பக்கத்தில், சேரை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அவரே பார்க்குறேன். அவர் இப்படி என்னை பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் என் பக்கமே திரும்பி பார்க்கல, அமைதியாக இருந்தார். அந்த டோட்டல் ஷூட்டிங் குரூப்புமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சலீமுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாது. நான் வந்து ரொம்ப குஷியாக எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்குறேன். எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காரக்கூடாதுலாம் யாரும் சொல்லலையா? ஒருத்தரும் சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரங்கு குட்டி ஓடி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறத அவரே ஒன்றும் சொல்ல முடியல. அந்த இடத்துல எதையுமே யாரும் ஒன்றுமே கண்டுக்கல, வேலைப்பாடுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த குரூப் டான்ஸரு ஆடுறப்போ என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், மாஸ்டர் எனக்கு இந்த டான்ஸு இதுவாக இருக்குமேனு, இல்லை இல்லை இதில் பண்ணுங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் என்ன நோக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போனாரோ எனக்கு தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு இது. ஆனால் பரதநாட்டியம் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு குரூப் டான்ஸில் என்னை விட்டது அவர் செய்த தவறு. அந்த நாட்டிய கடைசியில் எனக்கு அவங்க கொடுக்குற மூமெண்ட்டெல்லாம் வரலை, அதனால் கடைசியாக அப்படி போட்டாங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், எல்லையை காத்து நிற்கும் வீரர்கள், இப்போ நமக்கு எல்லா டான்ஸும் அத்துப்படின்னு வைங்க, அப்போ வந்து எல்லையை காத்து நிற்கும் வீரர்கள் அந்த டைமிங் வரணும். நமக்கு வந்து தத்தை தாகா தித்தை தாகா தத்தை தைத்தா தித்தை தைத்தா இதுதான் வருமே தவிர இவங்க சொல்கிறந்த தன் 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 தான் தான் தன் அந்த 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 நெல்யூசுரி வரல. அதனால் நான் எல்லையை காத்து நிற்கும் வீரர்கள் இப்படியே பண்ணோன்னா என்னை கடைசியில் தூக்கி போட்டாங்க. அப்போ கடைசியில் தூக்கி போட்டால் படத்தில் நான் தெரியவே மாட்டேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ நல்ல இடத்துல தான் போட்டிருக்காங்க, நான் அப்போவும் நல்ல எண்ணம் தான் இருக்கும். ரெண்டாவது நாள் அதே மாதிரி தான் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன், யாரும் ஒன்றும் சொல்லலை. கீழே உட்காந்துட்டேன் புல்லில், அவருக்கு நல்லா சேர் போட்டிருக்காங்க, அவர் உட்காந்துருக்காரு. அவர் என்ன யோசித்தாரோ தெரியல, ஒரு மத்தியானம் ஒரு 11-12 மணிக்கா சாப்பிட்ற லஞ்சுக்கு முன்னாடி ஒரு கூடை நிறைய வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல நிறைய கூடை விற்றுட்டு போகிறாங்க. இப்போ யூனிட்டுகள்லாம் வாங்கிறதுக்கு 4 கூடையை வாங்கி அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அவர் கையால் அள்ளி அள்ளி யூனிட்டுக்கு கொடுக்குறாங்க, எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டு டீ சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இருக்கிற எனக்கு ஒரு கடலை கொடுக்கல. அப்போது கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, வாரி வாரி வழங்கும் வள்ளல் நாங்களே நமக்கு ஒரு வேர்க்கடலை கொடுக்கலையே, ஒரு வேர்க்கடலை கொடுக்கலையே. அவரை பார்த்து தானே என் வாழ்க்கையவே அமைச்சிக்கிட்டேன், அவரே இப்படி பண்ணிட்டாரேன்ற வருத்தம் உள்ளே இருக்குது, கண்ணில் தண்ணி வருது. அதை அவரும் பார்க்குறாரு, ஆனால் அதை கண்டுக்கல அவர். அடுத்த அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் போச்சு, நானும் அவங்க சொல்கிற இடத்துல தையா தக்கான்னு போட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருந்தேன், யாருக்கும் பிடிக்கல என்ன வேஸ்ட்டு, அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாங்களேன்னு எல்லாருக்கும் யூனிட்டுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு. எம்ஜிஆர்கிட்ட போய் உட்காந்துக்குது அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குதுன்னு ஒரு வெறுப்பு மனசுக்குள்ளே. அப்புறமா சாயந்தரமாக என்ன ஷூட்டிங் முடிஞ்சிட்டு என்னை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 7-8 மணி இருக்கும், நாங்கள் தங்கியிருந்த அந்த குரூப் டான்ஸர் மொத்தமும் தங்கியிருந்த ஏரியா ஷூட் ஹோட்டலுக்குள்ளே வந்தார். அப்போ 100 ரூபா நோட்டு பெரிய நோட்டு, அப்போது அந்த 100 ரூபா நோட்டை எடுத்து எல்லாரையும் வெளியே வர சொன்னார். எல்லாம் வரிசையாக நின்னாங்க, நானும் கடைசியாக தான் நின்றேன். எல்லாருக்கும் 100-100 ரூபா கொடுக்குறாரு அவர். அந்த 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம்னு, 1 லட்சம் ரூபா மாதிரி 10,000 ரூபா மாதிரின்னு வைங்க, அது சால்வுகள் வாங்கிக்க கொடுக்குறாரு. எல்லோரும் வாங்கிட்டு கும்பிட்டு போகிறாங்க. நான் வர்ற அந்த நேரத்தில் அவர் பணத்தை
எடுத்து வச்சுக்கிறாரு. எனக்கு அந்த 100 ரூபா கொடுக்கல, அதுவும் கொடுக்கல. நான் மீண்டும் எனக்கு விம்மி, இங்கே வந்து விம்மி இந்த இடம் சொல்ல முடியாத உணர்வு, நெஞ்சுக்குழி அடைக்குது, அடைக்குது, மூச்சு விட முடியாமல். ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டு எனக்கு கொடுத்த இடங்களை போற்றிக்கிட்டு யாரோடையும் பேசாமல் சாப்பிடாமல், அவர் வழக்கம் போல் சமையல் கட்டுக்கு போனார். எல்லோரும் சாப்பாடுகளையும் இந்த என்ன இது என்ன, எல்லாருக்கும் மட்டன் இருக்கா சிக்கன் இருக்கா சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கான்னு எல்லாத்தையும் அவர் எல்லாவே பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங்க்கு நான் தயாராகிறேன். இன்றைக்கி அவரை கேட்டுப்படுறது, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு வேர்களில் கொடுக்கல, ஒரு 100 ரூபா கொடுக்கல, நான் வந்து கேட்டுப்படுறதுன்னு போயிட்டேன். ஷூட்டிங்க்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். கேட்கவும் பயமாக இருக்குது. அதே நேரத்தில் நியாயம் இருந்தால் கேட்க சொல்லியிருக்காரு. யாரா நியாயம்னா, அவர் கற்றுக் கொடுத்த பாடம் தானே, எந்த நியாயமும் தட்டி கேட்கணும் அப்படின்னாரு. அவரே தப்பு செஞ்சால் தட்டி கேட்டால் என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணத்தில் அதே மூலையில் மூடில் இருக்கேன். அந்த நேரம் பார்த்து அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு சுத்தமாக சரியாக வரல. உடனே சலீம் மாஸ்டர், ஏமா இந்த கூட சரியாக செய்ய மாட்டியான்னு. நான் ஒன்று எனக்கு கோபம் வந்துருச்சு. மிஸ்டர் சலீம் மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லிங்க கூட்டி வந்தீங்க? என்ன பரதநாட்டியம் நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு தத்தை தாகா தெரியும், தாத்தை தை தத்தெரியும், தக்கிட்ட தக்கிட்ட தத்துமி தத்துமி ஆனால் தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும், ஒரு வர்ணம் தெரியும், சதீஸ்வரம் தெரியும், எல்லாமே பரதநாட்டியத்துக்காக பயிற்சி பெற்றவன். நீங்கள் சினிமா டான்ஸ் வராதுன்னு சொல்லும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு ஒரு பரதநாட்டியம் சீன் இருக்குதுன்னு சொன்னீங்க, சரி இது ஒரு சீன் போல் இருக்குன்னு வந்து ஆட சொன்னால் எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் ஃபுல்லாக. அந்த எனக்கு என்ன தெரியும், நான் உண்மையை சொல்லணும்ல. நீங்கள் இங்கே வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் என்ன பிடிச்சிட்டு ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க, 3 நாளாக எனக்கு இதே டார்ச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்தது. இன்னொன்று, கிருஷ்ணன் மஞ்சுக்கு என்ன சிக்னல் எம்ஜிஆர் கொடுத்தாரோ தெரியாது, எல்லாம் ரைட் ரைட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நீ பெரிய 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 பண்ணுமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் மஞ்சு, நீ கரெக்டாக தான் பண்ணுற, வேறு ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சாதாரணமாக ஆக்கி விட்டு அங்கே அந்த ஷார்ட்டு எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே அன்னையோட ஷூட்டிங் பேக்கப் பண்ணாங்க. ரூமுக்கு வந்துட்டேன், எம்ஜிஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பொண்ணை உடனே சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க, இந்த டீமோட சேர விடாதீங்க, அனுப்பிச்சி வச்சுருங்க, அவங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருங்கன்னு அந்த உதயம் ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடியூசர் மணியன், ஆமாம், அந்த அவருக்கு செய்தி போச்சு. சத்தியமூர்த்தின்னு அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார், அந்த மேனேஜரை விட்டு கொடுத்தாங்க. என்னை ஊரை விட்டு துரத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, எம்ஜிஆர் தான் என்னை ஊரை விட்டு துரத்துறாரு, இந்த காட்சியும் பார்க்க முடியாமல் போச்சு. ஒரு வார்த்தை என்கிட்ட அவர் பேசியிருக்கலாமே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வேர்க்கல்ல தினோண்டு கொடுத்து இந்தாப்பா சாப்பிடுன்னு இருக்கலாமே, இந்த ஜென்மம் முழுக்க ஜென்மம் சாந்தி அடைஞ்சிருக்குமே அப்படின்னு. விவசாயி படத்தில் பார்த்த காட்சியெல்லாம் ஓடுது, அவர் நடித்த படத்து காட்சியெல்லாம் ஓடுது. அப்போவும் அந்த காட்சியை கனவுகளோடு தான் சுமந்துக்கிட்டு காஷ்மீரை விட்டு பட்டான்கோட்டு வந்த வழி மாதிரியே போய் அதே கடுகு என்ன அதே கஷ்டம். வரும்போது அவரை பார்க்க போகிறோமேங்கிற ஒரு ஆத்மாவோடைய ஆனந்த தாண்டவம் இருந்தது. போகும்போது அடங்கி உலகம் புரியாமல் இருட்டு பாதைக்குள்ள நான் எதை தேடி போகிறேன், வெளிச்சத்தை இந்த சினிமாவுக்குள்ளே நான் வந்துட முடியுமா சாதிக்க முடியுமாங்கிற ஒரு கண்கலங்கி போய்கிட்டு இருக்கிற பஸ்ஸில் டெல்லியில் இறங்கி அங்கே உதயம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க ட்ரெயினில் ஏற்றி விட்டுறாங்க. சென்னைக்கு போனால் வீட்டில் கொண்டே இறக்கி விடவும் பண்ணிட்டாங்க. அவங்க கதை முடிஞ்சுது. ஒரு வாரம் 10 நாள் மனநிலை எனக்கு சரியில்லை, ஜுரம் வந்துருச்சு. அப்படியே இருந்து மறுபடியும் நாடகங்களில் போய் நடிக்கலாம், சினிமா கம்பெனிகளில் போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் ஒரு சில சினிமாக்காரவங்களை வீடு தேடி, சினிமாவில் நடிக்கிறீங்களான்னா அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம்லாம் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த பாதையும் இவங்க பாதையும் வித்தியாசமான பாதையாக இருக்குது. அதனால் என் மனம் ஒத்துக்கலை, இல்லைங்க வேணாம் சினிமா இது வேண்டாம், நல்ல சினிமா வந்தால் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி நாடகத்தில் நடிக்கிறதுக்கு
போகிறேன். அப்போது உதயம் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கார் அனுப்பிச்சு உங்களை படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக மணியன் சார் வர சொன்னார் அப்படின்னு வண்டி வந்துச்சு. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனேன். இது மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் தான் ஹீரோயினாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சூட்கேஸ் நிறையா புடவைகள், நல்ல ஸ்ப்ரே, புஸ்தகங்கள் அதெல்லாம் கொடுத்து, இது எம்ஜிஆர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி, உங்களை சினிமாவில் நடிக்கணும்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்களுக்கு நாட்டியத்தை விருத்தி பண்ணுங்க, நாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுங்க, அந்த லேடியை ஒரு உயர்வான இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க, அவங்களுக்கு இந்த சினிமா உலகம் புரியாது, இந்த மாதிரி புரியாத உலகத்தில் அவங்க மீண்டு வெளியே வர முடியாமல் மாட்டிக்கக்கூடாது, பாதுகாப்பாக நீங்கள் ஒரு தகப்பனை போல் இருந்து காவந்து பண்ணணும் அப்படின்னு அவருடைய உத்தரவு அப்படின்னா எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுதுட்டேன். அப்புறம் அவர் கம்பெனிலேயே இதய மலர்னு படம் எடுத்தார். ஜெமினி கணேசனை தயார் பண்ண வச்சு சுஜாதா, விஜயகுமார், கமலஹாசன் நான் ஒரு பெரிய ரோலை கொடுத்து அதை எடுத்து முடிஞ்சோடனே ரஷ்ஷை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுவாங்க என்னெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி. அவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு கோபால்னு ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் கோபாலை கூப்பிட்டு ஜெயதேவி மேடத்துக்கு போய் நீங்கள் மேக்கப் பண்ணுங்க, அவங்களுக்கு கால் ஷீட்டு 9 மணிக்கு இருந்தால் இவங்களுக்கு 7 மணிக்கே பண்ணிவிடுங்க, இவங்களுக்கு 7 மணிக்கு இருந்தால் அவங்களுக்கு 9 மணிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கு பண்ணுங்கண்ணா. கோபால் எனக்காக மட்டும் அவரால் நிர்ணயப்பட்டு எனக்கு ஒரு நல்ல மேக்கப் மேனை கொடுத்தாங்க, எனக்காக படம் எடுத்தாங்க. அந்த படம் நல்லாவும் போச்சு. அதை தொடர்ந்து பல படங்கள் எனக்கும் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. நிறைய படங்கள்லாம் பண்ணேன். என் நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. 3 மாதம் கெடு வச்சாங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு 3 மாதத்தில் அரங்கேற்றம் பண்ணணும்னு. ஆர்ஆர் சபாவில் புக் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 முறை காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ், திரும்பி 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் ப்ராக்டிஸ், திரும்பி 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ப்ராக்டிஸ், திரும்பி 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ். 4 ஹவரில் நான் திக்கு ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஜூஸு அந்த மாதிரி லிக்விட் ஃபுட்டாகவே சாப்பிட்டா தான் ஆடி இது பண்ண முடியும். அப்போ எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நான் நாடகத்தில் நடிக்கணும் கவலைப்படணும்னு இல்லை. ஆனால் எல்லாமே எந்த மாதிரி கலர் வாங்கணும், பச்சை கலரில் முதல்ல பட்டு புடவை எடுத்து கொடுத்து அனுப்புகிறார் மணியன் சார்கிட்ட. மணியன் சார் வந்து எனக்கு ஒரு கார்டியனாக ரொம்ப 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 ஒரு உயர்ந்த மனிதனை, உலகம் எந்த பார்வையில் பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர், ஆனால் நான் பார்த்த பார்வை, அவர் பார்த்த பார்வை, அது எம்ஜிஆருடைய பார்வை. எனக்கு நல்லது பண்ணணும்னு இந்த பச்சை கலரில் ஃபஸ்ட்டு கலாரிப்பு ஆடுறேன். எம்ஜிஆர் தலைமை தாங்குறாரு, வந்துட்டாரு. அந்த மாதிரி அது ஒரு பரதநாட்டியம் மட்டும் ஒரு 100 ப்ரோக்ராம் ஆடிட்டேன். அன்னைக்காவது எம்ஜிஆரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா ஜெயதேவிக்கு? உங்களுடைய 2வது படத்துலேயே ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அந்த படம் அனுபவத்தை சொல்லுங்கள். எனக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஜெய்சங்கரை ரொம்ப பிடிக்கும். நான் பட்டினத்தில் பூதம் படம், அது மாதிரி சபாஷ் தம்பி, இந்த சின்ன வயசில் அதெல்லாம் தானே பிடிக்கும். சபாஷ் தம்பி காதலிச்சு திருமணம் பண்ண அந்த கதாநாயக நடிகர்கிட்டேருந்து ஏன் பிரிஞ்சிங்க? திருமணம் முடிந்து 1 மாத காலகட்டத்திலேயே அதுக்கு வேலு பிரபாகர் கேமரா. எந்த காலகட்டத்தில் வேலு பிரபாகர்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தார்? அந்த ஷூட்டிங் பண்ணுற காலகட்டத்தில் அவருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. திருமணம்னு ஒன்று பண்ணிக்காமலே லிவிங் டுகெதர் மாதிரியே ஒரு கணவன் மனைவியாகவே நாங்கள் வாழ்ந்தோம். வாழ்க்கையில் செக்ஸ் அடிப்படையில்
எந்த திருமணங்களும் வெற்றி அடைஞ்சதில்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.